ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் எல்இடி ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறது, அதுவும் நம்ம சென்னையில் எல்இடி ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறது, எங்கே வாங்கினா அவங்க குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து சென்னையில் ஒருத்தர்கிட்ட வந்து இந்த எல்இடியை வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுதான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ், இதோட ப்ரைஸு எல்லாத்தையும் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்இடி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் காண்டாக்ட் பண்ணலாம். அவர்கிட்ட வந்து ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்மளுக்கு எல்இடி கிடைக்குது. அதுதான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பிரித்து பார்க்கலாம், இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொரியரில் வந்து அவர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தார் சென்னையிலேருந்து, அதுதான் இப்போ பிரித்து பார்க்க போகிறோம். ஒரு வழியாக அது பேக்கிங் எப்படியே கையாலே பிரிச்சாச்சு, கத்தியதுனால பார்த்தீங்கன்னா பபுள் ஸ்ட்ராப்பில் போட்டு நம்மளுக்கு எல்இடியோட ரா மெட்டீரியல் அனுப்பிச்சிக்கிறாங்க. இதை அப்படியே ஓர வச்சிடலாம், அந்த பொண்ணு இதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் நம்ம மேக் பண்ணால் அதுக்கான பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எல்இடி வந்து நம்ம இப்போ செல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸில் போட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பாக்ஸை கொடுத்துக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி அனுப்பிச்சிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 9W எல்இடி வந்து ஒரு 10 பீஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க. 10 பீஸ் நாங்கள் கேட்டோம், அதனால் 10 பீஸ் வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல குவாலிட்டியில் எல்இடி வந்து 10 பீஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க. இது எப்படி இருக்குது, இது குவாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி எரியுது, எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை அப்படியே ஆரம்பிச்சிடலாம், அதில் வேறு எதுவும் கிடையாது. இந்த எல்இடிக்கான அந்த மேக்கடி எல்இடி தான் கொடுத்துக்குறாங்க. இப்போ வந்து இது என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு பபுள் ஸ்ட்ராப் போட்டு நம்மளுக்கு பேக் பண்ணிக்கிறாங்க. இதை பிரித்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹவுசிங் கொடுத்துக்குறாங்க எல்இடி. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்போம், அதுதான் இது. இது வந்து எல்இடி ஹவுசிங். இதுக்கு முன்னே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னு, எப்படி எல்இடி மேக் பண்ணுறது எல்லாத்தையும் முன்னாடி வீடியோவில் போட்டுக்கிறோம். போய் பாருங்கள், எடுத்து வாரம் வச்சிடலாம். அடுத்து வந்து 5 கேப் கொடுத்துக்குறாங்க மேலே போகிறது. அந்த கேப் வந்து ஒரு 5 கொடுத்துக்குறாங்க. அடுத்தது ஹீட்சிங் பிளேட் வந்து ஒரு 5 பீஸ் கொடுத்துக்குறாங்க. B22 கேப் கொடுத்துக்குறாங்க, இது ஒரு 5 பீசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த போர்டு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் வீடியோவெல்லாம், அந்த வீடியோலாம் சொல்லியிருப்போம். நீங்கள் இப்போ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்போ சொல்லியிருப்போம். அது கொடுத்துக்குறாங்க, பவர் சப்ளை போர்டு கொடுத்துக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடியை வந்து நம்மளுக்கு அது ஒரு ஸ்டாப்பில் போட்டு நம்மளுக்கு ஹேக் பண்ணி கொடுத்து வச்சுக்கிறாங்க. தட் சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர் எல்இடி வந்து 9W எல்இடி வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூஸ் அதெல்லாம் வச்சு பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துக்குறாங்க. இங்கே வந்து அதில் 3 இன்ச்சு அதில் 2 கொடுத்துக்குறாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எப்படி எரியுது, எல்லாத்துக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது எப்படி மேக் பண்ணுறது, எல்இடி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் ஒரு எல்இடி பல்ப் வாங்கி பிஸ்னஸ் பண்ண நினச்சிங்கன்னா இது வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி மேக் பண்ணுறது, எப்படி எரிய வைக்கிறது, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.